இஸ்ரேல் கப்பல்களை சிறைபிடிக்கவும் அது மீது தாக்குதல் நடத்தவும் உளவு தகவலை வழங்கிய ஈரானின் உளவு கப்பல் வெளிவந்துள்ள ஈரான் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கீழே இணைப்பு வழங்கப்படுகிறது. அதன் ஊடாக நீங்கள் அந்த செய்திகளை பார்வையிட முடியும். அதுக்குரிய இணைப்பு கமன் பகுதியில் வழங்கப்படுகிறது. செய்திகள். செங்கடல் வழியாக இஸ்ரேலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் கப்பல் மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு அந்த வழியாக உருமறைத்து பயணித்த ஈரானுடைய உளவு கப்பல் வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே அந்த கப்பல்கள் சிறைபிடிக்கப்பட்டதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையை மேற்கோள் காட்டி இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சாதாரண சரக்கு கப்பல் போல நடமாடிய ஈரானுடைய உளவு கப்பல் அதற்குள் இருந்தவாறு ஹவுதிய படைகளுக்கு தகவலை வழங்கியிருக்கின்றன. அந்த கப்பல் நேரடியாக அந்த கப்பல்களை கண்காணித்தபடி பயணிக்க விரைந்து வந்த ஹவுதிய படைகள் அந்த கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தி சேதமாக்கியதுடன் முடிந்தவரை சில கப்பல்களை சிறைப்பிடித்தும் சென்றிருக்கின்றன. தற்பொழுது ஈரானுடைய ஆதரவு இல்லாமல் ஹவுதிய படைகளினால் வெற்றிகரமாக இந்த கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்க முடியாது என அமெரிக்கா வெள்ளை மாளிகை தெரிவித்து இருக்கின்றது. ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் செல்வதற்கு ஈரானுடைய கப்பல்கள் உருமறைப்பு செய்யப்பட்ட சரக்கு கப்பல் வாயிலாக ஆயுதங்களை ஏற்றி இறக்கியிருந்தது. பின்னரே அதனை இஸ்ரேலுடைய மொசாட் உளவுத்துறை கண்டுபிடித்திருந்தது. அது போன்ற ஒரு நடவடிக்கை தற்பொழுது செங்கடல் வழியாக அரங்கேற்றப்பட்டுள்ளது. உருமறைப்பு செய்யப்பட்ட பல சரக்கு கப்பல்களோடு பயணிக்கும் சரக்கு கப்பல் என அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் உருமறைப்பு செய்யப்பட்டுள்ள மிக பிரதான ஏவுகணைகள் மற்றும் இயந்திர துப்பாக்கிகள் தாக்குதல் நடத்தி எதிரி கப்பல்கள் மீது சீறிப்பாயும். அவிதம் வடிவமைக்கப்பட்டு பயணித்த சரக்கு கப்பலாக இருக்கும் அந்த உளவு கப்பல் வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த வெற்றிகரமான தாக்குதலை கவுதிப்படைகள் நடத்தி முடித்துள்ளதாக தற்பொழுது திக் திக் செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. அமெரிக்கா தலைமையில் அமைக்கப்படவிருந்த செங்கடல் பாதுகாப்பு தற்பொழுது பிசுபிசுத்து போயுள்ளது. செங்கடல் வழியாக இஸ்ரேல் நோக்கி பயணிக்கின்ற சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதிய படைகள் தாக்குதலை நடத்தி வருகின்றன. அதனால் அந்த கப்பல் போக்குவரத்துக்கு மிக அச்சுறுத்தல் காணப்படுவதால் மிக முக்கியமான கப்பல் நிறுவனங்கள் அந்த வழியுடன தமது கப்பல் சேவைகளை நிறுத்தின. இதனால் உலக சந்தையில் சரக்குகள் மற்றும் எரிபொருள் விலைகள் அதிகரித்து காணப்படுகின்றன. கப்பல் போக்குவரத்தை சீர்குலையாது தொடர்ந்து நடத்திட வேண்டுமாக இருந்தால் அந்த கப்பல்களை பாதுகாக்க வேண்டுமென அமெரிக்கா கருதியது. அதனை அடுத்து அமெரிக்கா தலைமையில் மிக பெரும் கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டு கப்பல் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தன. அவ்வாறு அந்த கப்பல் அணியில் 11 மேற்பட்ட நாடுகள் இணைந்து கொண்டன. அவற்றில் ஸ்பெயின் பிரான்ஸ் முதலிடம் வகிக்கின்றது. ஆனால் பாதுகாப்பு அணியில் தாங்கள் இணைந்து கொள்ள மாட்டோம் என தெரிவித்து பிரான்ஸ் வெளியேறியுள்ளது. அதனை போன்று தற்பொழுது ஸ்பெயினும் நழுவியுள்ளது. ஆனால் இந்தியா மட்டும் தமது 2 போர்க்கப்பல்களை அங்கு அனுப்பி வைக்க சம்மதம் தெரிவித்து இருக்கின்றது. இந்தியாவுடைய 2 கப்பல்கள் அந்த கடற்படையில் இணைக்கப்பட்ட செய்தியை அறிந்து காஷ்மீர் போராட்டக்காரர்கள் தற்பொழுது இந்தியா இராணுவத்தினர் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த திடீர் தாக்குதல் சம்பவம் இந்தியா படைகளை நிலைகுலைய வைத்துள்ளது. தொடர்ந்தும் தமது தலைமையில் கப்பல் போக்குவரத்தை சீராக நடைமுறைப்படுத்த முடியாமல் போகுமா என்ற அச்சத்தில் அமெரிக்கா படைகள் திணறி வருகின்றன. செங்கடல் வழியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அத்தனை நாட்டு கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என கண்டிப்பான உத்தரவினை ஹவுதிய படைகள் வெளியிட்டு இருக்கின்றன. தமது 2 மில்லியன் படைகளும் தயாரான நிலையில் நாங்கள் அந்த கப்பல்கள் மீது தாக்குதலை கண்டிப்பாக நடத்துவோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தன. இதனால் ஹவுதிய விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு 21 லட்சம் பொறுமதியான அமெரிக்கா ஏவுகணைகள் தேவைப்படுகின்றன. 2000 அமெரிக்க டாலர் பொறுமதியான ஹவுதிய விமானங்களை வீழ்த்துவதற்கு மிக பெரும் பொருளாதார செலவு, அதிக பொருட்செலவு ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா விலகியே இருந்தது. தனது உயிரை கையில் பிடித்து கொண்டு அலைகிறது அமெரிக்கா. இதனால் தற்பொழுது ஹவுதிய படைகள் வெற்றி பெற்று
நிமிர்கின்றன.